Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காரப்பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காரப்பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. மாவு எடுத்து வச்சிருக்கேன், தோசை மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், கடுகு எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், கடலை பருப்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவை இப்படி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இது கூட நீங்கள் வந்து ஜிஞ்சர் கூட போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டுடலாம். கடலைப்பருப்பு போடுறேன் நான். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை போடுறேன். ஜீரகம் போடுறேன். நான் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கும், ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னுலாம் தேவையில்லை, கொஞ்சம் ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் இதை எடுத்து ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜ் போதும், இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். மாவை நல்லா கலக்கிக்கோங்க. அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம பணியார கல் வச்சிடலாம். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக. இப்போ கல் காஞ்சிருச்சு, இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டாக. ஃபஸ்ட்டு ஊற்றுறதுனால நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா அது மாவு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுனா உங்களுக்கு திருப்பறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்படி எல்லா குழையிலையும் ஊற்றிக்கோங்க. போங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் இது வேகிற வரைக்கும் கொஞ்சம் மேலே வந்து வெந்த மாதிரி தெரியும். கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக வந்துருக்கும். அந்த டைமில் வெந்துருச்சுன்னா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஃபோக் வச்சு போடுங்க, ஈஸியாக திருப்பிடலாம். பாருங்கள் லைட்டாக திருப்பினீங்களாலே வந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. இது இப்போ குக் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபோக்கை இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தென்
இது கூட நம்ம கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம பணியாரத்தை பிச்சு சாப்பிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதை இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நம்ம எப்போ டெய்லி தோசை இட்லின்னு சாப்பிட்றது பதிலாக இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.